இப்போ நீங்கள் மங்கோலியா சீரியஸுமே சரி, மங்கோலியா ஒரு சிட்டியில் இருக்கீங்க, அங்கேருந்து ஒரு குதிரை இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து குதிரையில் போயிட்டு அங்கே போய் பார்க்குறீங்க, இந்த ரெயின்டீரெல்லாம் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவ்வளோ குளூர்ல குளூர்ல ரிஸ்க் எடுத்து இல்லை, அது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஆக்சுவலாக எனக்கு ஒரு கண்டென்ட், ஆக்சுவலாக ரெயின்டீர் நானே பார்த்தது இல்லை பர்சனல், எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ரெயின்டீர்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ மங்கோலியாவில் இருக்குன்னு ஒன்று நான் கேட்டேன், ஆனால் கேட்டதுக்கு 10 நாள் ஆகும்னு சொன்னாங்க இந்த ட்ரிப் வந்து முடிக்கிறதுக்கு. ரெண்டு நாள் சொன்னாங்க ஆக்சுவலாக குதிரையில் போகிறது. அதை வந்து ஒன் டேவாக மாற்றி நான் வந்து அது போனது. அந்த ஒன் டேலே பார்த்தீங்கன்னா பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் அந்த இடத்துல மக்கள்லாம் நடந்து போகிற வழி கிடையாது, அதனால் ஃபுல்லாக எக்ஸ்ட்ரீம் ஸ்னோவாக இருக்கும், வெதராக இருக்கும். நாங்கள் போனதுக்கு தான் ஃபீல் பண்ண ஏண்டா இங்கே வந்தோம்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கெல்லாம் ஃபுல்லாக எனக்கு பேர்ன் ஆயிடுச்சு, இந்த காது மூக்கெல்லாம் பேர்ன் ஆயிடுச்சு, எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாகவே ஐஸாக. ஆமாம், பேர்ன் ஆயிடுச்சு, எல்லாமே பேர்ன் ஆயிடுச்சு, பேர்ன் ஆகி அப்படி தோல்லாம் வந்து பிளட்டெல்லாம் வர ஆரம்பிச்சது அந்த டைமில். அதுக்கப்புறம் தான் யோசிச்சு நம்ம இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக வந்தோம், கவர் பண்ண மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரஷ்யா வந்ததுக்கப்புறம் மேனேஜ் பண்ணிட்டேன் அப்படியே.